எப்போவுமே நான் சுடு தண்ணின்னு எப்போல்லாம் யூடியூப்பில் பேசுகிறேனோ, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேனோ, கொதிக்க வச்ச தண்ணி அல்ல. இந்த டெக்னிக் மிக மிக ஒரு அருமையான ஒரு ஏம்பல் நல்லா தாங்க இருக்குது. நான் ஏங்க இதெல்லாம் பண்ணணும், நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே இல்லைங்க. இந்த ஒரு அருமையான விஷயத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சுடுதண்ணி கிடைக்கல என்ன செய்கிறது? பரவாயில்ல, சுடுதண்ணி கிடைச்சதுன்னா சுடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், அதில் இது ஒரு விஷயம். என்ன ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. வாழ்க வையகம். நண்பர்களே, நெய் பல்பொடி தயாரிப்பது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. நெய் பல்பொடி, கீ டூத் பவுடர், இந்த நெய் பல்பொடி மூலமாக பல் விளக்குறதுனால என்னென்ன பலன் கேட்டிங்கன்னா, பல் வலி சரியாகும், பல் குச்சம் சரியாகும், எகிறு வலி சரியாகும், சொத்தப்பல் பிரச்சனை சரியாகும், அப்புறம் இந்த எகிரில் இரத்த கசியது இல்லைங்களா, இதெல்லாம் சரியாகும், வாயில் ஏற்படும் துர்நாற்றம் சரியாகும். இப்படி வாய் சம்பந்தப்பட்ட, எகிறு சம்பந்தப்பட்ட, பல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அருமையான தீர்வு நெய் பல்பொடி. இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று நெய், ரெண்டு விரல், மூன்று வாய். ஆமாங்க, நெய் பல்பொடின்னு சொன்னோன்னே நிறைய பொருளையெல்லாம் கலந்து விதவிதமான விஷயங்களை செஞ்சு ஒரு பல்பொடி தயாரிக்க சொல்லி தருவேன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லைங்க, நெய் இருக்கு இல்லைங்களா, நெய்யே சுத்தமான ஒரிஜினல் சுத்தமான நெய்யை கொஞ்சமாக விரலில் கையில் வச்சுட்டு விரலால் அந்த நெய்யை பல்பொடியாக நினச்சி பல் விளக்குறதுக்கு பேர் தான் நெய் பல்பொடி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பல்பொடிக்கு பதிலாக நெய்யை பல்பொடியாக நினைத்து பல் விளக்குவது தான் நெய் பல்பொடி. இது உங்களுக்கு புரிகிறக்காக வித்தியாசமான ஒரு டாபிக், நெய் பல்பொடி அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, நெய் பல்பொடிங்கிறது நிறைய பொருளையெல்லாம் சேர்த்து ஒரு பல்பொடி தயாரிக்கிறது இல்லைங்க, நெய்யை பல்பொடியாக எடுத்து பேஸ்டாக நினைத்து நாம் விரல்களில் பல் விளக்குவது தான், பல் துளக்குவது தான் நெய் பல்பொடி. அதாவதுங்க, இந்த இயற்கை பல்பொடியெல்லாம் தயாரித்து பல பேர் பயன்படுத்திகிட்ருக்கீங்க, ரொம்ப நல்லது. அந்த பல் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், அதில் இது ஒரு விஷயம். என்ன ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, நெய்யை வச்சு பல் விளக்கிடலாம். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தராங்க. அதாவது, எப்பொழுதெல்லாம் சாப்பிட்றீங்களோ, இட்லி தோசை வடை, ஒரு டீ சாப்பிட்றது, பப் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம வாயில் சாப்பிடும் பொழுது சில உணவு துணுக்குகள்லாம் ஒட்டிக்கும், இதுதான் அங்கே இருக்கிற கிருமிகளுக்கு சாப்பாடு. வாய்க்குள்ள எந்த ஒரு உணவு துணுக்குகளும் இல்லைன்னா கிருமி செத்துரும், அதுக்கு சாப்பாடு கிடைக்காம செத்துரும். அப்போ என்ன பண்ணோன்னா, எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, நடுவில் டீ சாப்பிட்றது, ஒரு பப்ஸ் சாப்பிட்றது, ஒரு போண்டா சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, பிஸ்கட் ஏதாவது ஒன்றுங்க, ஒரு பால் குடிக்கிறது, அதாவது சாப்பிட்றதுன்னா வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, உணவு அப்படிங்கிறது வந்து டீ காஃபி அந்த மாதிரி, ஒரு பாயாசம், ஒரு சத்து பானம் அந்த மாதிரி, எந்தெந்த பொருள் எப்பெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே ஒரு பொருள் போகுதோ, அது லிக்யூடாக இருக்கட்டும் சாலிடாக இருக்கட்டும், திரவ நிலையில் சாப்பிட்டாலும் சரி அல்லது திட நிலையில் சாப்பிட்டாலும் சரி, எப்பொழுதெல்லாம் சாப்பிட்றோமோ, சாப்பிட்டு முடிச்சோன்னே, இங்கே நல்லா கவனிங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே சுடு தண்ணியில் வாய் கொப்பளிக்க வேண்டும். கொப்பளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சுட்டு வலது கை ஆள்காட்டி விரல வச்சு அந்த நெய்யை பேஸ்ட்டாக நினச்சி பல் பொடியாக நினச்சி எடுத்து பல் துளக்க வேண்டும். பல் எகிறு உள்ள பக்கத்தில் எல்லாம் துளக்கணும், ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் துளக்கி முடித்தோன்னே மீண்டும் சுடுதண்ணியில் வாய்க்கொப்பளித்து துப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, சாப்பிட்டு முடித்த உடனே சுடுதண்ணியில் வாய்க்கொப்பளித்து துப்ப வேண்டும். நெய்யை பல்பொடியாக நினைத்து பல் துளக்க வேண்டும்.
மீண்டும் சுடுதண்ணியில் வாய் கொப்பளிக்க வேண்டும். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சுடுதண்ணி கொதிச்ச தண்ணியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே நான் சுடுதண்ணின்னு எப்போல்லாம் யூடியூப்பில் பேசுகிறேனோ, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேனோ, கொதிக்க வச்ச தண்ணி அல்ல. நல்லா கேட்டீங்க, பச்சை தண்ணியிலையும் வாய் கொப்பளிக்க வேண்டாம், கொதிக்க வச்ச தண்ணியிலையும் வாய் கொப்பளிக்க வேண்டாம், லேசாக சூடு பண்ண தண்ணி தான் பல்லுக்கு இதமானது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, எப்பெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ, சாப்பிட்டு முடிச்சோடனே லேசான சுடு தண்ணியில் வாய்க்கொப்புளித்து துப்பிவிட்டு, நெய்யை பல்பொடியாக எடுத்து லேசாக பல் துளக்கிவிட்டு, மீண்டும் லேசாக சூடுபண்ணப்பட்ட தண்ணியில் வாய்க்கொப்புளித்து விட்டு சென்று விடுங்கள். இப்போ ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 முறை ஏதாவது சாப்பிடுவோமா, சரி 6 முறை 7 முறை, இந்த 7 முறை இதை பண்ணிட்டீங்கன்னா பல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு தோணும், என் பல் நல்லா தாங்க இருக்குது, நான் ஏங்க இதெல்லாம் பண்ணணும், நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க, ஒத்துக்கிறேன். ஏற்கனவே பல் நல்லா இருந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. இதை செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் வராது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உணவு சாப்பிட்ட பிறகு சுத்தம் செய்துவிட்டால் பற்கள் தூய்மையாக இருக்கும், பற்கள் சொத்த விழுகாது, கூச்சம் வராது, பிரச்சனை வராது. அதனால் யாருக்கெல்லாம் இந்த பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். நார்மலாக இல்லாதவங்களுக்கு இது ஒரு சப்ஜெக்ட் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பல் வழியால் அவஸ்தப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வைத்தியமாக தெரியும். எனவே இந்த நெய் பல்பொடியை பயன்படுத்துங்கள். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்க பாருங்கள், சின்ன டப்பா, இதெல்லாம் கடையில் கிடைக்கும், கொஞ்சம் மெனக்கெடணும். நான் இந்த மாதிரி மெனக்கெட்டு போய் எங்கே கிடைக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பேன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன டப்பாவில் நெய் எடுத்துக்கோங்க. பேக்கில் நல்லா டைட்டாக மூடிட்டிங்கன்னா நீங்கள் பேக்கில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், இது எங்கே ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். உடனே எங்கேங்க, என் வீட்டில் இருந்தால் நெய்யில் பல் விளக்கலாம், வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா விளக்குங்க. பாருங்கள், சின்ன டப்பாங்க, மெனக்கெட்டு எடுத்துகிட்டு போகணுங்க. நானெல்லாம் வீட்டு விட்டு கிளம்புறேன்னா எல்லா பொருளும் சின்ன 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 டப்பாவில் போட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு டப்பா ரெடி பண்ணி என்ன கேட்டாலும் எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க, வீட்டில் என்னென்னமெல்லாம் பயன்படுத்துகிறோமோ எல்லாமே சின்ன சின்ன டப்பாவில் போட்டு டப்பாவில் வச்சுருப்பேன். ஏன் நமக்கு திடீர்னு தேவைப்படும், அங்கே போனால் கிடைக்காது. அது மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன டப்பாவில் நெய்யை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சாப்பிடும் பொழுது நெய்யை வச்சு லேசாக பல் விளக்கிட்டிங்கன்னா பல்லுக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகுதுங்க. சுடுதண்ணி கிடைக்கல என்ன செய்கிறது, பரவாயில்ல, சுடுதண்ணி கிடைச்சதுன்னா சுடுதண்ணியில் வாய்க்கொப்பிளிங்க. முடிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணியில் வாய்க்கொப்பிளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை சுடுதண்ணி கிடைக்காத இடங்களில் பரவாயில்லைங்க, பரவாயில்ல, நான் சாதாரண தண்ணியிலையும் பல்லு வாய் கொப்பளிச்சுக்கோங்க. ஆனால் சுடுதண்ணியில் கொப்பளிக்கிறது மிக மிக சிறந்தது. சுடுதண்ணி இல்லாத நேரங்களில் மட்டும் சாதாரண தண்ணீரில் வாய் கொப்பளியுங்கள். புரிஞ்சுங்களா? சாப்பிட்டு முடிச்சோடனே சுடுதண்ணியில் வாய் கொப்பளிக்க வேண்டும். சுடுதண்ணி கிடைக்கவில்லை என்றால் சாதாரண தண்ணியில் வாய் கொப்பளிக்க வேண்டும். நெய்யை பல்பொடியாக நினைத்து பல் துளக்க வேண்டும். ஒருவேளை நெய்யே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெய்யும் இல்லை சுடுதண்ணியும் இல்லைன்னா வாய்க்கு பிடிச்சி துப்பிட்டு வெறு விரலால் நீங்கள் பல் துளக்கிட்டு மறுபடியும் வாய்க்கு பிடிச்சிருங்க. புரிஞ்சுக்கங்க, இதை விட எளிமையாக சொல்ல முடியாதுங்க. சாதாரண தண்ணியில் வாய்க்கு பிடிச்சிட்டு வெறும் விரலால் பல் துளக்கிட்டு மீண்டும் சாதாரண தண்ணியில் நீங்கள் வாய்க்கு பிடிச்சிக்கோங்க, வேறு வழி இல்லைன்னா. ஆமாங்க, செஞ்சு பாருங்கள். இதை மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா எகிர் ஸ்ட்ராங் ஆகும், பல் பிடுங்க வேண்டிய வேலை இல்லை, பல் கூச்சம் சரியாகும், பல்வலி சரியாகும், சொத்த பல் வராது, நிறைய பெனிஃபிட்டுங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நெய் பல்படி இந்த டெக்னிக் மிக மிக ஒரு அருமையான ஒரு மருந்து, மருத்துவம். அதே சமயத்தில் நெய்க்கு பொதுவாக இங்கே பாருங்கள், நெய்க்கு பொதுவாக நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இப்போ சொன்ன எல்லா விஷயத்துலேயும் நெய் நெய்ன்னு பேசிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஒருவேளை நீங்கள் நெய் பயன்படுத்தாமல் தேங்காய் எண்ணெயும், சுத்தமான தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு வச்சுருக்கிறேன். ஒரு 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 நாள் ஒரு தடவை வந்து நெய்யில் பல் விளக்குவேன், ஒரு நாள் தேங்காயில் விளக்குவேன், மாற்றி மாற்றி விளக்கலாம். இது ரெண்டுமே ஈக்குவலாக பயன்படுத்தலாங்க. நெய் கிடைக்காதவர்கள் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கிடைக்காதவர்கள் நெய், அல்லது ரெண்டை வச்சுக்கிட்டு காலையில் நீங்கள் நெய்யில் பல் விளக்குங்க, மதியம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. ஆனால் என்னென்னா ரெண்டுமே ஒரிஜினலாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன ஒரு பாட்டில் கிடைக்குதுங்க, வாங்கி அழகாக மாட்டி வச்சுட்டு நம்ம போகும்போது ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், வெளியே எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஆமாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் நெய்க்கு பொதுவாக தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம என்ன பார்த்தோங்கிற ரிவிஷன் பண்ணுறேங்க. பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் உள்ளவர்களும் சாப்பிட்டு முடித்தவுடன்
லேசாக சூடு செய்யப்பட்ட தண்ணீரில் வாய்க்கொப்பளியுங்கள். சுடுதண்ணி கிடைக்கவில்லை என்றால் சாதாரண தண்ணீரில் வாய்க்கொப்பளியுங்கள். அதன் பிறகு நெய் அல்லது தேங்காய் எண்ணெயை பல்பொடியாக நினைத்து விரல் வைத்து நன்றாக அழுத்தி தேய்த்து சுத்தம் செய்யுங்கள். கடைசியாக மீண்டும் ஒரு சுடுதண்ணி அல்லது சாதாரண தண்ணியில் வாய்க்கொப்பளியுங்கள். இதை மட்டும் ஒரு நாளைக்கு 2-3 தடவை 5 முறை செஞ்சிட்டிங்கன்னா பற்கள் சுத்தமாக இருக்கிறது, பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. இந்த ஒரு அருமையான விஷயத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்பி வைத்த, இமெயில் மூலமாக அனுப்பி வைத்த கோவையைச் சேர்ந்த திருமதி மெஹ்ரா பானு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க தான் எனக்கு இந்த இமெயில் மூலமாக அனுப்பிச்சு வச்சாங்க. நானும் செஞ்சு பார்த்தேன், பல பேருக்கு சொன்னேன், எல்லோரும் செஞ்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் உங்களுக்கு இதை பகிர்கிறேன். நண்பர்களே, இதே போன்ற நல்ல விஷயத்தை நீங்கள் வச்சுட்டு இல்லாமல் healerbhaskar@gmail.com இமெயில் பண்ணுங்கள். நான் அதை மக்களுக்கு சொல்கிறேங்க. நமது நோக்கம் என்னென்னா, இது போன்ற நல்ல விஷயங்களை உலகில் உள்ள அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நோக்கம். இதற்காக பல வருடமாக நம்ம பணி செஞ்சிட்ருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். நண்பர்களே, சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேடல். சரக்கலைங்கிறது பொதுவாக யாருக்குமே தெரியாதுங்க. சரக்கலைன்னு ஒன்று இருக்கிறதே முதல்ல தெரியாது. அதே சமயத்தில் இந்த சரக்கலை தெரிஞ்சவங்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்லை. ஒரு சில பேர் இதை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல. இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒன்று நடக்கும், இதான் கான்செப்ட். அப்போ இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது. 4448 நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும். சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் பேசும், யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில கண்டுபிடிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கும், சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு உன்னே நேரத்தை பார்க்கறோம், சரத்தை பார்க்கறோம். அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும். சூன்யம் வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம், ஏவாள் அவ்வாள் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல், கைத்தெரிச்சல், பொறாமை, இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும். சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை, புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை. அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோபம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அன்பு நண்பர்களே, இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி 1 மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 18 முதல் 24 வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும். 8:00 முதல் 9:00 வரை ஆன்லைன்ல 7 நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்பங்க. இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 23 நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும். ஆனா புரிஞ்சுக்குங்க, வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யம் ஆகாது. கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும், சந்தேகம் வரும் கேட்கணும். இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யம் ஆகும். எனவே இந்த வகுப்பு 1 மாத வகுப்பு. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த 23 நாள் அதாவது 1 மாசம் ஃபுல்லா உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான். கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருக்கும். இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை நீங்க பாருங்க. வாருங்கள் நண்பர்களே, சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்.